ஆவடி குமார் சார், அதிமுக பாஜக கூட்டணி பிரிந்தது பிரிந்தது தான், அதைத்தான் நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்களே, ஏன் இப்போ மறுபடியும் அதை சொல்கிறீங்க? இல்லை, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் எப்போவுமே எந்த முடிவு எடுத்தாலும் அந்த முடிவை உறுதியாக அறிவிப்போம், உறுதியாக செயல்படுத்துவோம். ரகசிய உறவு, திருட்டு உறவு, இதெல்லாம் வந்து அதிமுகவுக்கு சம்மந்தம் இல்லாத ஒன்று. எப்போவுமே நாங்கள் ஆதரிக்கிறதா இருந்தாலும், உதாரணத்துக்கு நினச்சிங்கன்னா 98 பாரதிய ஜனதா கட்சி தீண்டத்தகாத கட்சியாக தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் விலக்கி வச்சப்போ புரட்சித் தலைவி அம்மா தான் கூட்டணியில் சேர்த்து 4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 97 அம்மா உருவாக்குனாங்க. அதே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தான் அவங்க தமிழ்நாட்டில் காவிரி பிரச்சனைகளில் நதிநீர் ஆணையம் அமைக்காமல் சட்டத்துக்கு புறம்பாக ஏதோ ஒரு கண்துடைப்பு குழுவை அமைச்ச போது இது பல்லில்லாத ஆணையம் வேண்டான்னு கேட்டாங்க. அப்போது திமுகவோட பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசு சேர்ந்துக்கிட்டு அதை ஆதரித்தப்போ நேரடியாக 19 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு மத்திய அரசாங்கத்தை இறக்கி காட்டுறேன்னு சொன்னாங்க, காட்டினாங்க. ஆதரித்த போதும் எல்லாருமே தீண்டத்தகாத கட்சின்னு சொல்ல சொல்ல ஆதரித்தோம். எதிர்க்கின்ற போதும் எல்லாம் வந்து ஏற்றிக்கிட்டு இருக்கப்போ 19 நாடாளுமன்ற உறுப்பினர்களை மட்டும் வச்சுக்கிட்டு டெல்லியில் போய் உட்காந்து அதை அந்த ஆட்சியை இறக்குனாங்க. அதுதான் அதிமுக. நாங்கள் வந்து ரகசியமாக, திருட்டுத்தனமாக, கொல்லப்புற வழியாக எந்த முடிவும் எடுக்கிறது இல்லை, எந்த நிலைப்பாடும் எங்களுக்கு இல்லை. ஆனால் திமுக தொடர்ந்து இதை சொல்லிட்டு வருது. முதலமைச்சர் ஸ்டாலின்லேருந்து திமுகவில் இருக்கின்ற கடைகோடி தொண்டர் வரைக்கும் அதை சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறது போதாதுன்னு தோழமை கட்சிகள் வந்து அவங்கள பார்க்க வரவங்கெல்லாம் இதை போய் சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஏன் இதை இப்போ பண்ணுறாங்க? இது பத்தாதுன்ட்டு இன்றைக்கி இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்லாம் இதையே ஒரு யுக்தியாக வச்சு பட்டிமன்றம் நடத்திக்கிட்டு இருக்காங்க, விவாத கலம்ன்ற பேரில். நான் நேரடியாக கேட்குறேன், அவங்களுக்கு ஏன் இந்த பதட்டம் வருது? ஏன் இந்த அவங்களுக்கு பாதிப்பு இல்லைன்னா அதை பற்றி அதிமுக யாரோட சேர்ந்தா என்ன, சேரலன்னா என்ன, பாரதிய ஜனதா கட்சி யாரோட சேர்ந்தா சேரலன்னா அவங்களுக்கு என்ன, இவங்க வந்து சேரப்போகிறதில்ல. அதுக்கு பிறகு அவங்க யாரோட போனால் என்ன? ஆனால் இன்னும் சொல்ல போனால் இந்த கூட்டணி உடைஞ்சதுன்னா அது பலம் இழந்து போச்சுன்னா அவங்களுக்கு தானே பெருமை, அவங்களுக்கு தானே முதல்ல ஆதரிக்க வேண்டியவங்க. ஆனால் அவங்க ஏன் எதிர்க்கிறாங்கன்னா அதுதான் உண்மை. இந்த எதிர்க்கிறதன் வழியாக அவங்களுடைய பலகீனத்தை காட்டுறாங்க. யாருடைய பலகீனம்? திமுக கூட்டணியினுடைய பலகீனம். பலகீனமா இருக்காங்க. அதுதான், நேற்றைக்கு வரைக்கும் அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய 6 ஆண்டுகால ஆட்சி, அதற்கு பிறகு அண்ணன் எடப்பாடியாருடைய 4 ஆண்டுகால ஆட்சி, இந்த 10 ஆண்டுகால ஆட்சியில் எந்த பாதிப்பும் மக்களுக்கு இல்லை. அந்த 10 ஆண்டு காலத்தில் வந்த எந்த திட்டமும் மக்களுக்கு எதிரான திட்டம் இல்லை. எல்லா வகையிலும் மக்களுக்கு தேவையான அத்தனை திட்டங்களையும் தந்து மக்களுக்கு தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி மக்களுக்கு சொல்லாமலே 7.5 விழுக்காடு. நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியல. ஆனா நீங்க உங்களுடைய கூட்டணியை பத்தி முடிவெடுக்கிறீங்க, அதற்கும் திமுக பதட்டப்படுறதுக்கும் என்ன சம்பந்தம்? அதுதான் சொல்ல வரேன். அந்த மாதிரி வந்து இந்த ஆட்சி மேல எந்த குறையும் சொல்ல முடியல. 10 ஆண்டுகள் ஆண்டதுக்கு பிறகு கூட ஒரு பெரிய குற்றச்சாட்டோ இல்லை வந்து தவறான எண்ணமோ இந்த ஆட்சி மேலேயோ, ஆட்சியாளர்கள் மேலேயோ, அமைச்சர்கள் மேலேயோ, சட்டமன்ற உறுப்பினர்கள் மேலேயோ, கட்சிக்காரர் மேலேயோ இல்லை. இந்த நிலையில் அவங்களுக்கு கையில் இருந்த ஒரே ஆயுதம், திமுக கூட்டணிக்கு ஒரே ஒரு ஆயுதத்தை வச்சுருந்தாங்க. அது என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சி சரியான கட்சி இல்லை, அது தமிழ்நாட்டுக்கு தேவைப்படாத ஒரு கட்சி. இந்த கட்சி அதிமுகவுக்கு முட்டு கொடுக்குது, அவங்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் இவங்க செய்கிறாங்க, பாரதிய ஜனதா இவங்களுக்கு ஓட்டு போட்டால் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடுற மாதிரி, அதனால் இதை போடாதீங்கன்னு சொல்லி கடந்த சட்டமன்ற தேர்தல், அதற்கு பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தல், 2 தேர்தல்லையும் நான் உறுதியாக சொல்கிறேன், நான் களத்தில் நின்று பார்த்தேன். தேர்தலில் ஒவ்வொரு சர்ச்சிலையும் மசூதிலையும் அந்த மத தலைவர்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க, அவங்களுக்கு ஓட்டு போட்டால் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடுற மாதிரின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, நாங்கள் வாக்கு கேட்க போய் அந்த மசூதிகள்லேயும் சர்ச்சிலையும் போக சொல்ல அவங்க அந்த ப்ரேயர் முடிஞ்ச உடனே அடைச்சி அறிமுகப்படுத்துவாங்க. அது வழக்கமாக நாங்கள் எல்லா தேர்தலையும் செஞ்சிட்டோம். ஆனால் இந்த தேர்தலில் அதை செய்ய முடியலை. என்னன்னா, அவங்க அதை அனுமதிக்கலை. வெளியவே நீ இன்னும் இங்கேயே கேட்டுருங்கன்னு சொன்னாங்க. அப்போ கூட அங்கே இருக்கிற நம்ம கட்சிக்காரங்க, நமக்கு ஆதரவானவர்கள் வந்து சொன்னாங்க, அவங்க ஏற்கனவே வந்து ஃபாதர் முடிவு எடுத்து சொல்லிட்டாரு,
மசூதியில் சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து எந்த காரணத்தை கொண்டும் பாரதிய ஜனதா கட்சியோட அதிமுக இருக்குது, அதனால் அதுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதை மீறிக்கிட்டு எங்களால் செய்ய முடியாது, அதனால் இங்கே முயற்சி பண்ணாதீங்கன்னே சொன்னாங்க. ஓகே, அப்போ அப்போ காரணம் வந்து சிறுபான்மையினர் வாக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க? இல்லை இல்லை, சிறுபான்மையின் வாக்கு அதிமுகவுக்கு வரலன்றது இல்லை, அந்த வாக்கு எங்களுக்கு வர்றதுன்றது ஒரு மைனஸ். ஆனால் அந்த வாக்கு திமுகவுக்கு மொத்தமா போச்சு, அது அது அவங்களுக்கு பிளஸ் ஆச்சு. இப்போ அந்த மாதிரி போய் சர்ச்சில் சொல்ல முடியாது, மசூதியில் சொல்ல முடியாது. இப்போ வந்து அவங்க வந்து யாருக்கு ஓட்டு போடணுன்றது அவங்க சுதந்திரமாக முடிவெடுத்து மத கட்டுப்பாட்டுக்கு வராமல் அவங்க முடிவெடுப்பாங்க. இப்போ அவங்களும் போய் சர்ச்சில் ஓட்டு கேட்பாங்க, நாங்களும் கேட்போம், அவங்களும் மசூதியில் கேட்பாங்க, நாங்களும் கேட்போம். அவங்க யார் சரியான வேட்பாளரோ அவங்க ஓட்டு போட்டு போவாங்க. அந்த சுதந்திரத்தன்மை இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்துருச்சு. அதனால் இவங்க ஒரு பேக்கெட் வாக்கு வங்கியை அவங்க தனக்கானதாக நினச்சிட்டு இருந்தாங்க. அதில் இப்போ சிறுபான்மையினர் ஓட்டு இல்லைன்னு உடனே பயந்துட்டாங்க. வரேன் இருங்க, திரும்ப வரேன் இருங்க. ஆவடி குமார் சார், இப்போ என்னென்னா அதிக அளவு ப்ரெஷர் அழுத்தத்தை திரு மு க ஸ்டாலினுக்கு இந்த கூட்டணி முறிவு வந்து கொடுத்துருச்சா? அதிமுக பாஜக கூட்டணி முறிவு அவருக்கு ப்ரெஷர் கொடுத்துருச்சோ? இல்லை, அவருக்கு ப்ரெஷர் கொடுத்துருச்சுன்னு இல்லை, அவருக்கு பதட்டத்தை உருவாக்கி இல்லை, அவங்க ப்ரெஷராக உணர்ந்துக்கிறாங்களோ? இல்லைங்க, அவருடைய இலக்கு இன்னைக்கு வந்து சுக்குநூறாக சிதறி போச்சு. அவங்களுடைய அரசியல் வியூகம் இன்னைக்கு இடம் தெரியாமல் போயிடுச்சு. அவங்க என்னென்னா அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் ஒன்றா இருந்ததுன்னா பாரதிய ஜனதா கட்சி மேலே சுமத்துகிற குற்றச்சாட்டெல்லாம், மத்திய அரசு செய்யலன்னு சொல்கிறதெல்லாம், கவர்னர் கையெழுத்து போடணுன்றதெல்லாம் அதிமுகவும் கூட சேர்ந்து செஞ்சுதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி சிறுபான்மை மக்கள் வழிபோட முடியலை, இப்போ சிறுபான்மை மக்களுக்கு எங்கேயோ மற்ற மாநிலங்களில் நடக்கிற பாதிப்புகளை எல்லாம் கொண்டு வந்து இங்கே அது வந்து அதிமுக செஞ்சுதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இனிமே அப்படி ஒரு பழியை போட முடியாது, ஒரு காரணத்தை சொல்ல முடியாது. இவங்களுக்கு மக்கள்கிட்ட போய் வாக்கு கேட்க சொல்ல சிறுபான்மை மக்களே கேட்பாங்க, நீங்கள் ஆட்சியில் 3 வருஷம் இருந்தீங்க, என்ன செஞ்சுருக்கீங்க அதை சொல்லுங்கள். இது பொதுமக்கள் கேட்பாங்க, நீங்கள் வந்து மத்திய அரசை குறை சொல்கிறது, கவர்னரை குறை சொல்கிறது, பிரதமரை திட்டுறது மட்டும் வந்து நோக்கமாக வச்சுருக்கீங்களே தவிர, உங்ககிட்ட 38 நாடாளுமன்ற உறுப்பினர் கொடுத்துருக்கோம், தமிழ்நாட்டு ஆட்சி உரிமையை கொடுத்துருக்கோம், எல்லா உள்ளாட்சியில் பதவியெல்லாம் கொடுத்துருக்கோம், இவ்வளோ பதவியும் மொத்தமாக வச்சுக்கிட்டு இன்னும் அவங்க செய்யலை இவங்க செய்யலைன்னா அப்போ உங்ககிட்ட பதவி கொடுத்து என்ன பிரயோஜனம்? உங்களால் ஒன்றும் முடியலன்னு சொல்லுங்கள், அவங்கக்கிட்ட நாங்கள் கொடுத்துட்டு போகிறோம், உங்ககிட்ட கொடுத்ததுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு கேட்பாங்களா இல்லையா? அது சொல்ல அதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? இப்போ அதிமுக பிஜேபியும் கூட்டணியில் இருந்ததுன்னா அவன் பிஜேபி செய்யலை, அதிமுகவும் கூட சேர்ந்துக்கிட்டு அவங்க கூட இருந்து எங்களை செய்ய விடாமல் தடுத்துட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இனிமேல் அது சொல்ல முடியாது, அதனால அவங்க பயந்து போய் தேர்தலை சந்திப்பதற்கு பயப்படுறாங்க. அதுதான் உண்மை. இன்னைக்கு வந்து அவங்க தான் 2.5 வருஷத்தில் நம்பர் 1 மாநிலம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஜெயிச்சுட்டு அது வந்து ஊடகங்களை நம்ப வைக்கலாம், ஆனால் மக்களை நம்ப வைக்கணும்ல. ரெண்டாவது, இன்னைக்கு அவங்க பொதுவாகவே இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அவங்க மக்களுடைய திட்டங்கள் எல்லாமே மக்களை போய் சென்றடையவில்லை என்பதை விட மக்களுடைய எதிர்ப்புகள் அவங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில இதை கூட்டணி கட்சிகளும் உணர ஆரம்பிச்சிச்சு. இப்போ கூட்டணி கட்சிகள், இப்போ உதாரணத்துக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன், போன தேர்தலில் நாடாளுமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகளுக்கு 2 இடம் கொடுத்தாங்க. ஒரு இடத்துல தொல் திருமாவளவன் போட்டியிட்டார் சிதம்பரத்தில், அவர் வந்து அவங்களுடைய சின்னத்தில் போட்டிட்டார். ஆனால் ரவிக்குமார் விழுப்புரத்தில் போட்டிட்டார், உதயசூரியனில் போட்டிட்டார். இப்போ இன்னையுமே போய் ரவிக்குமாரை வந்து உதயசூரியனில் நில்லுன்னு சொல்ல முடியுமா? சொன்னால் அவங்க ஏற்றுப்பாங்களா? இந்த பிரச்சனை அவங்களுக்கு இருக்கு. அதனால கூட்டணி, இவ்வளோ நாள் கூட்டணி கட்சிகள் இவங்க 4 இடம் கொடுத்தாலும், 3 இடம் கொடுத்தாலும், இதயத்தில் இடம் கொடுத்தாலும் ஏற்றுக்கிட்டு வேற வழி இல்லை. ஏன்னா அதிமுக வந்து பாரதிய ஜனதாவோட இருக்கு, அதனால அங்கே வேற நமக்கு மாற்று இல்லைன்னு அவங்க இருந்தாங்க. இன்னைக்கு இன்னைக்கு அவங்க வந்து சரிசமமாக உட்காந்து இவங்க கிட்ட பேசுற இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ திமுகவோட ஒவ்வொரு சிறிய கட்சிகளும் கூட எங்களுக்கு இது முடியுமா முடியாதான்னு வந்து ரைட்டராக கூட்டணி கட்சிகள் எப்படி பேசினாங்க.